சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் நண்பனாக நாலு விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்தான். நாலு விஷயத்துக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்தான். அதுல உண்டு சல்லம கல்பஹு இல ரஹ்மான், தன்னை அல்லாஹ்க்கு அப்படியே அர்ப்பணிச்சாங்க, முஸ்லிமானாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிமானாங்கன்னு என்ன அர்த்தம்? முஸ்லிம் என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சரண்டர் ஆகிறது, அல்லாஹ்க்கு முன்னால் அர்ப்பணிக்கிறது. நான் ஒன்றுமே இல்லையா அல்லாஹ், நீதான் எல்லா. அப்போ அல்லாஹ்கிட்ட இப்படி ஒப்படைச்சு இருக்கு கூட மலாய்க்கமார் சொன்னாங்களா, யா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்ல பணம் இருக்கு, அதுதான் அல்லாஹ் அல்லாஹ்னு இருக்கிறாரு, நீ கொஞ்சம் அவரை சோதி உடனே மறந்துடுவாரு. அல்லாஹ் சொன்னா என் நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த பத்தியா இப்படி பேசுறீங்க, அவரு என்ன மறந்துடுவாரா? ஆமா, எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாரு. அல்லாஹ் ரெண்டு மலாய்க்கமார் அனுப்பினான், ரெண்டு மலாய்க்கமார் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லட்சக்கணக்கான ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்தாங்க. அந்த ரெண்டு மலாய்க்கமார் உட்கார்ந்து சுப்ஹான் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிக்கத்தி வர் ரூஹ் இவ்வளவுதான் ஓதினாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆடுகளை மேய்த்துக் கொண்ட ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடி ஓடி வந்து, என்னுடைய உள்ளத்தில் உள்ள அல்லாஹ்வா, ஏ ரப்ப பத்தியா தஸ்பி செஞ்சீங்க, இதை நான் கேட்டதே கிடையாதே, இன்னொரு தடவை சொல்லுங்களேன், இன்னொரு தடவை சொல்லுங்களே கெஞ்சிறாங்க. அப்ப அவங்க சொன்னாலும் சும்மா சொல்ல முடியாது, ஏதாவது வேணும். அப்படியா, என்கிட்ட இருக்க லட்சக்கணக்கான ஆடு, அதுல பாதி எடுத்துக்கோ. பாதி எடுத்தாச்சு. இப்ப சொல்றாங்க, சுப்ஹான் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிக்கத்தி வர் ரூஹ். சகோதரர்களே, போதாது. யாரோட உள்ளத்துல என்ன இருக்கோ அதை பத்தி எவ்வளவு பேசினாலும் போதாது. அப்படித்தானே? மாணிக்கல் வியாபாரியை பாத்துங்க, மாணிக்கல் பத்தி பேசுங்க பாப்போம், கேட்டுக்கிட்டே இருப்பார். மெடகாஸ்கர்ல அப்படி இருக்கான், அத கத்தரகமையில போயிட்டு பெக்கோல தோண்டினா அப்படி மாணிக்கல் வெளியே போதுமா, போதா போதா, இன்னும் சொல்லிடுவாரு. கனவுல பார்த்தா தலவாணி கடையில மாணிக்கல் நிறைஞ்சு இருக்கும், எந்திரிச்சு பாப்பாரு தலைவாணி தூசிதா இருக்கும், மாணிக்கல் இருக்க. சோதனை இப்படி ஏதாவது உள்ளத்துல மாணிக்கல். அரிசி வியாபாரியை பத்தி பாருங்க, அரிசியை பத்தி பேசுங்க கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி பாருங்க, துணி வியாபாரி துணியை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஆளு, அல்லாஹ் பத்தி பேசினா போதுமா, இன்னொரு தடவை சொல்லுங்களேன். சொன்னா இல்ல இல்ல, என்ன தருவீங்க, இந்த மீதம் உண்டான ஆடு இருக்கிறியா எல்லாத்தையும் தந்துடுறேன். லட்சக்கணக்கான ஆடை கொடுத்துட்டாங்க. சுபஹான் அல்லாஹ். இப்ப அந்த மலாய்க்கமார் ரெண்டு பேரும் சுப்ஹான் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாய்க்கத்தி வர் ரூஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போத சொன்னாங்களா, இன்னொரு தடவை சொல்லுங்களேன். சொன்னாங்களா, நீங்க தான் எல்லாம் தந்துட்டீங்களே, இப்ப என்னத்தை தர போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, ஆடுகளை தானே தந்தேன், இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு இடையனை தந்தேனா, ஆடுகளை மேய்க்கணும் இல்ல, உங்களுக்கு தர்றது அநியாயம், இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு நான் அடிமையாக உங்களுக்கு இடையனாகிறேன். சுபஹானல்லாஹ். அந்த மலாய்க்கமார் போய் சொன்னாங்களா, அல்லாஹ் தகுதியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், என்ன கொண்டு வந்த சொல்லு, என்ன கொண்டு வப்போ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் என்ன கொண்டு வந்தேன், இந்த ஆடெல்லாம் அல்லாஹ் தந்தது, நான் பிறக்கின்ற நேரம் துணி இல்லாம வந்தேன். யாரு சோலை உடுத்துக்கிட்டு பிறந்தது சொல்லுங்க பாப்போம், யாராவது பிறக்கிறன உடுப்போட வந்தமா? இல்ல, வர்ற நேரம் ஆடை இல்லாம வந்தோம், உமாவோ அல்லது பக்கத்துல உள்ள மிசியோ ஒரு துணியால சுத்தி விட்டா. போற நேரம் யாராவது உடுத்திக்கிட்டு போறோமா சொல்லுங்களேன், யாரு எந்த ஊர்ல கஃபனை உடுத்திக்கிட்டு நான் மௌத்தா போக போறேன் அப்படி போனாரா? இல்ல, மௌத்தா போன பிறகு மோதிரத்தை கழட்டுறான், வாட்சை கழட்டுறான், பெரிய மகன் போன் எடுத்துக்கிறான், உடுப்பு எல்லாம் கலட்டியாச்சு, எல்லாம் கலட்டு பிறகு வர்ற நேரம் எப்படி சுத்துறாங்களோ போற நேரமும் சுத்துறாங்க, வரக்கொலையும் சுத்துறாங்க, போக்கொலையும் சுத்துறாங்க. சகோதரர்களை என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறோம்?